எப்படி அப்படின்னா ஒரு நல்ல நண்பன். லைஃப்பில் நல்ல நண்பன் எல்லாருக்கும் அமைகிறதில்ல. அப்படி அமைஞ்சிச்சுன்னா அது கடவுளுக்கு நிகரான ஒன்று. ஏன்னா நண்பன் தான் நம்மளை நெக்ஸ்ட்டு ஸ்டேஜுக்கு, நல்ல நண்பர்கள் நம்மளை நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு கொண்டு போவாங்க, அட்வைஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த படம். அவர் கேட்குற வார்த்தை, நல்லா இருக்கீங்களா, லைஃப்லாம் எப்படி போயிட்டு இருக்கு, சாப்பிட்டீங்களா, அப்படி தான் கேட்பாரு. யாருக்கும் பேமெண்ட் எதுவும் இஷ்யூஸ் இல்லை. சாரோட ஃபஸ்ட்டு பேனராக இருந்தாலும் கூட எல்லாருக்கும் ரொம்ப ஹாப்பியான ஒரு தருணமாக தான் அது அமைஞ்சிருக்கு. தென் நான் இந்த படத்தில் பண்ணியிருக்க எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் என்னோடய நன்றி. ஆனால் அவங்க இங்கே வரல, ஒரு சில பேர் ஷூட்டில் பிஸியாக இருக்காங்க. ஆனாலும் இங்கே இவ்வளோ பேர் வந்திருக்கீங்க, இது லன்ச் டைம் வேறு, இவ்வளோ பிஸி ஷெட்யூல் எங்களுக்காக வந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். மியூசிக் டைரக்டர்ஸ் அவங்க நேம் எனக்கு தெரியல, சாரி, டைம் ஆகிட்டு இருக்குது. படம் அப்படின்றது வந்து ஒரு திருமண மாதிரி, அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது பத்திரிக்கை. ஸோ நீங்கள் தான் எங்களை சப்போர்ட் பண்ணணும், உங்களை தான் நம்பியிருக்கோம். எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வருகை தந்திருக்கும் ப்ரெஸ், மீடியா, இன்டர்நெட், ஊடகங்கள் அனைவருக்கும், அண்ட் சீஃப் கெஸ்ட்டாக வந்திருக்கீங்க நிறைய பேர். நேம் சொன்னால் லேட் ஆகும், லன்ச் டைம் வேறு, எல்லாம் டென்ஷனில் இருப்பீங்க. ஸோ எல்லாருக்கும் கும்பாரி பட டீம் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கும்பாரி, கும்பாரினா ஃபஸ்ட்டு உங்களுக்கு ட்ரெய்லர் பிஃபோர் நாங்கள் பேசியிருந்தா கூட கும்பாரினா சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது. கும்பாரினா நண்பன், ஃப்ரெண்ட்ஷிப், நட்பு, அந்த மாதிரி தான். ஸோ இங்கே இருக்க லோக்கல் ஸ்லாங்கில் மாதிரி கன்னியாகுமரி, முட்டம், நாகர்கோவில், கும்பாரி மீன்ஸ் நண்பன். அதை பேஸ் பண்ணி தான் படம் எடுத்திருக்காங்க. கும்பாரி அப்படின்னா ஒரு நல்ல நண்பன். லைஃப்பில் நல்ல நண்பன் எல்லாருக்கும் அமைகிறதில்லை. அப்படி அமைஞ்சிச்சுன்னா அது கடவுளுக்கு நிகரான ஒன்று. ஏன்னா நண்பன் தான் நம்மளை நெக்ஸ்ட்டு ஸ்டேஜுக்கு, நல்ல நண்பர்கள் நம்மளை நெக்ஸ்ட்டு ஸ்டேஜுக்கு கொண்டு போவாங்க, அட்வைஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த படம் அமைஞ்சிருக்கு. இதில் ஆனால் எதுக்குமே குறையில்லை. லவ் சாங்காக இருக்கட்டும், லைக் ரொமான்டிக்காக இருக்கட்டும், ட்ராமாவாக இருக்கட்டும், காமெடியாக இருக்கட்டும், கெவின் சார் வந்து கெவின் சாரோட டைரக்ஷனில் சூப்பராக பண்ணியிருக்காரு. அண்ட் சொல்லவே தேவையில்லை, ப்ரொடியூசர் குமாரதாஸ் சார், அவர் அபி சொன்ன மாதிரி தான். ஃபஸ்ட்டு அவர் கேட்குற வார்த்தை, நல்லா இருக்கீங்களா, லைஃப்லாம் எப்படி போயிட்டு இருக்கு, சாப்பிட்டீங்களா, அப்படி தான் கேட்பாரு. யாருக்கும் பேமெண்ட் எதுவும் இஷ்யூஸ் இல்லை. சாரோட ஃபஸ்ட்டு பேனராக இருந்தாலும் கூட எல்லாருக்கும் ரொம்ப ஹாப்பியான ஒரு தருணமாக தான் அது அமைஞ்சிருக்கு. ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்கள் எல்லாரையும் இங்கே நான் பார்க்குறது. இவர் அபி சரவணன் சொன்ன மாதிரி தான், ஒரு படம் அப்படின்றது வந்து ஒரு திருமண மாதிரி, அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது பத்திரிக்கை. ஸோ நீங்கள் தான் எங்களை சப்போர்ட் பண்ணணும், உங்களை தான் நம்பியிருக்கோம். ஸோ நீங்கள் தான் மக்கள்கிட்ட போய் ரீச் பண்ணணும். சின்ன படங்களை பெரிய படங்களாக ஆக்குறது வந்து கண்டிப்பாக மீடியா தான். ஸோ உங்களை முழுக்க முழுக்க நம்பியிருக்கோம். அண்ட் தென் நான் இந்த படத்தில் பண்ணியிருக்க எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் என்னோடய நன்றி. ஆனால் அவங்க இங்கே வரல, ஒரு சில பேர் ஷூட்டில் பிஸியாக இருக்காங்க. ஆனாலும் இங்கே இவ்வளோ பேர் வந்திருக்கீங்க, இது லன்ச் டைம் வேறு, இவ்வளோ பிஸி ஷெட்யூல் எங்களுக்காக வந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். மியூசிக் டைரக்டர்ஸ் அவங்க நேம் எனக்கு தெரியல, சாரி, டைம் ஆகிட்டு இருக்குது. அண்ட் தென் கேமராமேன் சார், பிரசாத் சார், அவங்க சொன்ன மாதிரி நிறையா ஹில் ஸ்டேஷன், அந்த ஃபால்ஸ்லாம் இருந்தது. அங்கெல்லாம் ரிஸ்க் எடுத்து தான், அந்த தண்ணிக்குள்ளே கேமரா வச்சு தான் எடுத்தாங்க. ஸோ ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் எடுத்தாங்க. டே அண்ட் நைட் ஷூட் போச்சு, எல்லோரும் சப்போர்ட் பண்ணாங்க. எனிவே தேங்க்யூ ஸோ மச். இந்த டீமுக்கு எனக்கு இன்ட்ரோ கொடுத்தது கார்த்தி. ஸோ கார்த்தி இன்றைக்கி வரல. எனிவே தேங்க்யூ ஸோ மச். உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. ஏதாவது விட்டு போயிருந்தால் மன்னிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச், நன்றி. நன்றி.